நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடிமை கலக்குறிச்சி நான் ராமரி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் டென்த்து ஜாகிரஃபியில் லெசன் நம்பர் ஃபைவ் ஓகேங்களா அது வேல்யூமில் இதான் லாஸ்ட் பாடம் ஃபஸ்ட் வேல்யூ முன்னில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பாடம் படிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதுக்கான ஷார்ட்கட் வந்து இயர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஷார்ட் வந்து கொடுத்துட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஷார்ட்கட் இந்த பாடத்தில் இருக்கிற வருஷத்தை பொறுக்கி கொடுத்து ஷார்ட்கட் போட்டு கொடுத்துட்டோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் லிங்க் வச்சு பார்த்துங்க ஏன்னா நம்ம இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த தலைவலி வந்து டக்குன்னு நம்ம ஈஸியாக முடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இயர்ஸ் வந்து மறந்த போல் இருக்கு இல்லைங்களா ஆனால் இயர்ஸுக்கு முன்னே தனியாக ஷார்ட் கட் கொடுத்துருக்கேன் இந்த பாடத்துக்கு இருபத்தஞ்சு இயர்ஸு டோட்டலாக இருபத்தஞ்சு தான் இருக்குது அது போய் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம பாடத்துக்கு போயிடலாம் ஓகேங்களா இந்த பாடத்தில் பகுதி பார்ட் ஒன் பார்ட் டூனு கொடுத்துட்றேன் இதில் ஒரு பாதி ஒரு பார்ட் ஒன்னாக வரும் அடுத்த பார்ட்டு பார்ட் டூவாக வரும் ஓகேங்களா ஓகேங்க இப்போ நம்ம ஃபார்ட் கட் வந்து ஃபஸ்ட்டு போயிடலாம் இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி மக்கள் தொகை ஷார்ட் கட் கொடுத்துருந்தாலும் இதில் ஒரு டைம் ஓரளவு பார்த்துருக்கலாம் ஓகேங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து பதினொன்றில் தான் நம்ம பதினஞ்சாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பதினஞ்சாவது கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இனிமேல் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தான் அதை நடந்துட்டு இருக்கு இப்போ கூட சரிங்களா ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்படி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒன்று புள்ளி இருபத்தோரு கோடி அப்படிமாரி சொல்லுவாங்க இது ஷார்ட் கட் எப்புன்னு வச்சுக்கலாம் பதினொன்றுனாச்சுலாம் பதினொன்றுனா நம்ம ரெண்டாயிரத்து பதினொன்றுனா பதினொன்றுக்கு முன்னாடி என்னங்க வரும் பத்து வருங்க பதினொன்றுக்கு அப்புறம் என்னங்க வரும் இருபத்தி வருங்க சில சாரி ஆமாம் இப்போ நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்க பதினொன்றுக்கு அப்புறம் என்ன வரும் பன்னெண்டு வரும் பதினொன்றுக்கு முன்னாடி என்ன வரும் பத்து வரும் அப்போ பன்னெண்டு பத்துன்னு முடியுங்க சொல்ல இங்கே இருக்க பாருங்கள் பன்னிரெண்டு பத்து அதாவது இந்தியாவில் மக்கள் தொகை எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் லாஸ்ட்டாக பதினொன்று தான் கணக்கு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பத்து வருது அதுக்கப்புறம் பன்னெண்டு வருது அப்போ என்னென்னு சொல்லலாம் பன்னெண்டு பத்து அப்படின்னு சொல்லிடலாம் மக்கள் தொகை எவ்வளோங்க பன்னெண்டு பத்து அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்து ஒன்றில் கணக்கெடு கணக்கெடுப்பு பண்ணதை விட இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்து பதினொன்று எவ்வளோ கணக்கு பண்ணுங்க பத்தொம்போது இருந்துச்சா ரெண்டாயிரத்து பதினொன்றில் பத்தொம்போது புள்ளி முப்பத்தோரு கோடி இருந்துச்சா இப்போ எவ்வளோ எத்தனை கோடி நூற்றி இருபத்தோரு கோடி அப்படிங்குமாரி சொல்லுவாங்க சரிங்களா அது ஷார்ட் கட்டு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் அதில் கூட நம்ம பத்தொம்போது எப்படி சார் கண்டுபிடிச்சது இதில் லாஸ்ட்டாக இதில் பத்தம்போது வரும் அந்த பத்தொம்போது தான் போன வருஷத்தோட அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால ஒரு மொத்த பகுதியில் என்றைக்கும் வசிக்கும் மக்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறாங்க ஆமாம் அதுதான் நாட்டின் மக்கள் தொகை சரி சார் நம்ம மக்கள் தொகை நம்ம வந்து உலகில் வந்து யார் இருக்கும் உலகில் சீ வந்து சீனா ஃபஸ்ட்டும் இந்தியா ரெண்டாம் இடத்துல இருக்கும் சரிங்களா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்துல உள்ளது ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் யார் இருக்குது அது எல்லாத்தையும் தெரியும் சீனா தான் மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ரெண்டு ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்தியாவின் நிலப்பரப்பு அப்படிங்கிறப்ப நிலப்பரப்பு அப்படின்னாவே சரி நான் சொன்ன மாதிரி நாலு பக்கம் நாலு பக்கம் தான் சதுரம்னா இதான் நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு பக்கம் பெருகுனா போதும் அந்த பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஃபார்முலா தெரியும் சரி எல்என்டி பி அப்படின்னா ஒரு செவகத்தின் பரப்பளவு அப்படிமாரி பரப்பளவு கண்டுபிடினா ரெண்டு பக்கம் கூட்டினா போகுது ரெண்டு பக்கம் பெருகுனா போதும் அப்படி மாதிரி இந்தியாவின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பக்கம் பெருக ரெண்டு பக்கம் பெருகினா போதும் அப்போ ரெண்டு புள்ளி நாலு நான் சரிங்களா ரெண்டு பக்கம் பெருக்கணும் நாலு நாலு பக்கம் பெருக்கு தாழ்வு ஓகேங்களா நாலில் ரெண்டு பக்கம் பெருக்கணும் அப்போ ரெண்டு புள்ளி நாலு அப்படின்னு சொல்லி இந்தியாவின் பரப்பளவு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க ஷார்கட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா உலக மக்கள் தொகையில எத்தனை பர்சன்டேஜ் வந்து பரப்பளவு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு சரிங்களா இந்த பரப்பளவுனாவே ஏழுரை ஏன்னா இந்த பரப்பளவு இந்த உலக பரப்பளவில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படி மாதிரி பரப்பளவுனாவே பதினேழுரை சிலா இப்போங்கிறது பதினேழு இருக்குங்க சரிங்களா ஓகே அப்படின்னா அங்கே ரெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறம் என்ன வரணும் அதுக்கப்புறம் நாலுக்கு அப்புறம் அஞ்சு தான் வரணும் அப்படிமாரி பதினேழு புள்ளி அஞ்சு அப்படிமாரி இருக்குது சரிளா ஓகே இதில் இந்த நாடெலாம் இருக்கீங்களா இந்த ஒரு ஆறு நாடு இருக்கு இல்லையா இந்த ஆறு நாட்டில் ஆறு நாட்டில் இருக்க மொத்த மக்கள் தொகை பன்னெண்டு பதினாலு தான் மில்லியன் அந்த ஆறு நாடுகளுக்கு இந்திய நாடு மக்கள் தொகை ரொம்ப ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க சரி இந்த ஆறு நாடுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கு நம்ம இந்தியா இந்த மக்கள் தொகை இருக்குங்கிறாங்க அந்த ஆறு நாடு என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா இந்தோனேஷியா பிரேசில் பாகிஸ்தான் வங்காளேசியம் ஜப்பான் சரிளா ஓகேங்க இதுக்கு இவ்வளோ இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஷார்ட்கட் ஏன்னா ஐபிபிஎஸ்இஇ அப்படின்னா வச்சுக்கலாம் நம்ம ஐபிபிசி எக்ஸாம்லாம் வைப்பாங்க இல்லையா ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியா பிரேசிலு பாகிஸ்தானு சிலா அது வந்து நம்ம இந்த இந்த நாடுலாம் நம்ம ஐபிபிஎஸ் அப்படிங்கிற இந்த நாடு ப்ளஸ் அந்த ஜப்பானு இது ஈக்குவலாக என்ன இருக்கா நம்ம இந்தியாவின் மக்கள் தொகை இருக்குன்னு சொல்கிறாங்க ஷார்ட்கட் ஐபிபிஎஸ்ஸு யூஎஸ்ஏன்னு போட்டுங்க யூஎஸ்ஏ போட்டுங்க சரிளா ஓகே அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்துடலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறைய டேபிள் நம்ம ஷார்ட் கட் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன் மக்கள் தொகை தனி எடுப்புனால் இதை வந்து இது மூலமாக வந்து நிறைய புள்ளி விவரங்களை சேகரித்து மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுவாங்க அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க சரிங்களா ஓகே இது வந்து வருஷம் வந்து ஷார்ட்கட் நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஷார்ட் கட் பார்க்காதவங்க நம்ம இருபத்தஞ்சி இயர் ஷார்ட் கட் பார்த்துட்டு வந்துருங்க சரி முதல் மக்கள் தொகை கணக்கு எழுபத்தி ரெண்டு அப்புறம் முழுமையான மக்கள் தொகை எண்பத்தொன்று இப்போ நம்ம எடுத்தது பதினொன்றில் பாஞ்சா மக்கள் தொகை என்ன போகலா ஓகே அதுக்கப்புறம் மக்கள் தொகை பரவல் பரவல்னால் என்ன சார் அப்படின்னா அளவுக்கு மக்கள் தொகை வந்து பரவ இருக்குது அப்படின்னு சொல்லி அது கணக்கெடுப்பாங்க புவியின் மேற்பரப்பில் எவ்வளோ இடைவெளியில் மக்கள் பரவ இருக்காங்க எவ்வளோ இடைவெளியில் அப்படிதான் சொல்கிறாங்க சில மக்கள் தொகையை வந்து பாதிக்கும் காரணிகள் வந்து இதானா நிலப்பரப்பு கால்நிலை நீர் பரப்பு இதெல்லாம் வந்து இந்தமாரி கொஞ்சம் நல்லா இருந்தால் மக்கள் அங்கே தங்குவாங்க அப்போல்லாம் மக்கள் தொகை பாதிக்கும் இதெல்லாம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க போக்குவரத்து போக்குவரத்து இல்லை கால்நிலை மாறிப்போச்சு போச்சு வளங்கள் சரியில்லை அப்படின்னா ஓகேங்களா ஓகேங்க உண்மை இந்தியாவில் வந்து அதிகமாக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி ஒன்று ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டீன்னு சொல்லுன்னா உத்தரப்பிரதேசங்க என்னங்க உத்தரப்பிரதேசம் நூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு நூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு இரநூறுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் கம்மி இருந்தாலும் எத்தனை இருக்குதுங்க நூற்றி தொண்ணூற்றொம்பது புள்ளி அஞ்சு அப்படிமாரி இப்போ இரநூறு மார்க் இருக்கு இரநூறு மார்க் இருக்குது நூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்திருக்குன்னா சிலா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிமாரி தான் அது வந்து என்னது உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான மக்கள் சிலா ஓகேங்க இது ஷார்ட்கட் எப்படின்னா வச்சுன்னா நம்ம ஷார்ட்கட் வந்து உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எல்லாம் மக்கள் வந்து நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறப்ப உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜன சொல்கிறாங்க அப்படிமாரி மக்கள் தொகைனாவே உத்தரப்பிரதேசம் அதுக்கு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மகாராஜனா என்னங்க அது எல்லா மக்களையும் கூட்டி நீங்கள் இருந்து ஒரு புது சட்டம் போட போகிறாங்க நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாராஜா சொல்கிறேன்னு வச்சுங்களா அது மக்கள் என்ன சொல்லுவாங்க உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உத்தரப்பிரதேசம் தான் மக்கள் கூட்டி தான் சொல்கிறாரு அப்போ மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா சரிங்களா இது நூற்றி தொண்ணூற்றி மகாராஷ்டிரா வந்து எவ்வளோ வரும் மகாராஷ்ட்ரா வந்து நூற்றி பன்னெண்டு சொல்கிறாங்க நூற்றி பன்னெண்டு சரி இங்கே இருக்குது பாருங்க சரி மகாராஷ்ட்ரா அப்படின்னா ஒன் ஒன் டூ ஒன் ஒன் இது ஒன் நைன் நைன் சொல்லுப்பீங்களா ஓகேங்க அப்போ நல்லா தெரியுது ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மகாராஷ்டிரா இருக்குது அதான் உத்தரவு மகாராஷ்டிரா உத்தரவு மகாராஜ்ஜான்னு சொன்னால் சில அதை தொடர்ந்து நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பீகார் மேற்கோங்கலாம் ஆந்திரா இதெல்லாம் வருதுங்க அந்த ஐந்து மாநிலம் தான் மக்கள் தொகையில் பாதி இந்தியன் மக்கள் தொகையில் பாதி இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஐந்து மாநிலம் தான் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பீகார் மேற்குவங்கும் ஆந்திர பிரதேசம் சொல்கிறாங்க ஓகே ஜஸ்ட்டு பார்த்தா அது புரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த உத்தரப்பிரதேசத்துலையும் அந்த மகாராஷ்ட்ராலேயும் நாலு நாலில் ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க மற்ற நாட்டில் இப்போ நான் மொத்தம் நாலு பங்குனால் அதில் ஒரு பங்கு மக்கள் தொகை எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா தான் அதான் சொன்னேன் உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இதெல்லாம் கத்துறாங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சரிங்களா சரி சார் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னாவே சிக்கிம்ங்க என்னங்க சிக்கிம் ஷார்ட் கட்டுனாவே மக்கள் குறைவாக இருந்தாவே சிக்கல் தான் ஏன்னா ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது ஒருத்தவங்க பணம் கேட்க முடியாது ஒருத்தவருத்தவங்க வந்து நம்மளை வந்து எதாவது ஒன்றும் பார்க்க முடியாது அப்போ மக்கள் குறைவாக இருந்தாவே சிக்கல் தான் சிக்கல் அதிகமாகிடும் அப்போ சிக்கிம் சரிங்களா யாரும் யாரும் உதவி யார் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அதான் யாருன்னாவே அறுபத்தொன்று யாரும் ஒருவருக்கு உதவி பண்ண போக மாட்டாங்க ஏன்னா சிக் குறைந்த மக்கள் தான் இருக்குது ஒரு மூலையில் இருக்கான் இவ்வொரு முறை இருக்கான் இவ்வொரு மூலையில் இருக்கான் அப்படி தான் அங்கங்கே ஊட்டியில் அப்படி தான் அங்கங்கே இருப்பாங்க அப்போ யாரும் ஒருவருக்கு உதவி செய்ய போக மாட்டாங்க குறைந்த மக்கள் தான் இருக்குது கேட்டால் அதான் யாருனால் அறுபத்தொன்று ஜீரோ பிள்ளை அறுபத்தொன்று சரிங்க அதிக மக்கள் தொகைனால் எப்பயுமே யூனியன் பிரதேசம் கேட்டால் புதுடெல்லி அடிச்சிருங்க அதிக மக்கள் தொகை இல்லை அதிக அடர்த்தி அதிகம் இல்லைன்னு எது கேட்டாலும் யூனியன் சொல்லி கேட்டாவே புதுதில்லியில் அடிச்சிடணும் அதிகம் அதிகம் அதிகம்னு வந்தாவே சொல்கிறீங்களா ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கும் அதுமாரி எல்லாத்துலேயுமே அந்த புதுடெல்லியில் அதிகமாக இருக்கிறதுனால புதுடெல்லி தான் யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு யூனியன் பிரதேசம் சிலா பதினாறு சிலா ஏன்னா அங்கே பதினாறு வயசு அந்த பதினாறு வயசு பொண்ணுங்க அந்த மக்கள் தான் அதிகமாக அந்த மக்கள்லேயே வந்து புதுடெல்லியில் பதினாறு வயசு பொண்ணுங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அங்கே நிர்பயாக கேஸ் வழக்கு நிறையெலாம் அந்த அந்த நடந்துச்சு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நான் வச்சுலாம் ஆனால் பதினாறு வயசு பொண்ணுங்கள் தான் அதிக மக்க அதிக மக்கள் தொகையோட புதுடெல்லியில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க சிலா குறைந்த மக்கள் தொகை யூனியன் பிரதேசம் எதுன்னு சொல்லி இது வந்து அதிக மக்கள் தொகை தான் கொடுத்துருவாங்களா ஓகே அதிக மக்கள் தொகை தான் கொடுத்துருவாங்க சரிங்களா நம்ம குறைந்த மக்கள் தொகை யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே அது அது எது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டேபிள்ஸில் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஆனால் அதிக மக்கள் அப்படின்னாவே யூனியன் பிரதேசம் ஓகேலா ஓகேங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம் மக்கள் தொகை அடர்த்தி பார்க்கலாங்க மக்கள் தொகை அடர்த்தினாவே இந்த நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கணுங்க மூணு எட்டு ரெண்டுங்க அடர்த்தினாவே பத்து பேர் இருந்தால் அடர்த்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டு எட்டு ரெண்டு கூட்டினா பத்து வரணும் பத்து பேர் இருந்தால் வாடறது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் தொகை அடர்த்தி இதை வந்து சராசரி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டாங்க எண்பத்தி ரெண்டு இது மட்டும் நல்லா இருந்தால் போதும் இது மட்டும் நல்லா நல்லா ஞாபகம் இருந்தால் போதும் சராசரினா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சிலா இது எப்படின்னா இது வந்து மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ கணக்கு பண்ணுவாங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் இது கூட கொஸ்டின் கேட்பாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து கணக்கு பண்ணுறது பேர் தான் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் அதான் சாஹிமி அப்படிமாரி சிலா ஒரு சதுர கிலோமீட்டர் கணக்கு பண்ணுறது தான் மக்கள் தொகை அடர்த்தி இது எல்லாத்தையும் தெரியும் சிலா

ஆறு பேர்னால் இங்கே ஒரு மூணு பேர் இங்கே ஒரு மூணு பேர் இப்படி தான் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம் முதல்ல டிரைவர் ஒரு ஆள் பக்கத்தில் ஒரு ஒர்க் சீட் இருக்கும் பின்னாடி ஆறு பேர் இங்கே ஒரு மூணு பேர் இங்கே ஒரு மூணு பேர் அப்போ இவ்வளோ தான் போக முடியும் காரில் அடர்த்தே போகக்கூடாது மக்கள் தொகை அடத்தினா பி கார் இருக்கும் இல்லைங்களா அருணாவுக்கு அடர்த்தி பிடிக்காது அடுத்த ஷார்ட்கட்டு அருணாவுக்கு அடர்த்து பிடிக்காது சில அதனால தான் இன்னும் என்ன சொன்னால் சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சுக்கலாம்னா வேணாம் அடுத்த வருஷம் எனக்கு வேணாம் அடத்து எனக்கு பிடிக்காது கூட்டம் வரும் அப்போ இந்த வருஷம் அப்படின்னா அடுத்த வருஷம் கல்யாணம் இந்த வருஷம் பதினேழு வயசு தானே பதினெட்டு வயசு கல்யாணம் அப்படிமாரி அரண்ாவுக்கு அடத்தை பிடிக்காது பதினேழுங்க அரண்மைவுக்கு அடுத்து பிடிக்காது பதினேழுங்கன்னா அடத்தினாவே அது ஏழ்ரையாக ஃபீல் பண்ணுவோம் அதை பதினேழு அப்படி சொல்ல முடியுமீ யூனியன் பிரதேசத்தில் வந்து அர்த்தி அதிகமாக இருக்குது எதுன்னு கேட்டால் நான் எக்னா சொன்னேன் அர்த்தி அதிகம் மக்கள் தொகை அதிகனாவே நம்ம புதுடெல்லி தான் சொல்லிடணும் சில அடர்த்தி அதிகம்னா இப்போ ஒன்று ஒன்று இப்போ ஒன்று அப்புறம் ரெண்டு அப்புறம் மூணு அப்புறம் ஜீரோ அப்படி ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு மாரி அடர்த்தி அதிகமாக பாருங்கள் யூனியன் பிரதேசத்தில் ஒன்று ஒன்றுன்னு வருது என்னங்க ஒன்று ஒன்று அந்த மாதிரி நிற்க வருது தான் குடர்ந்தே மக்கள் அடத்தியாக நான் எப்படி சாப்பிட்றேன்னா ஷார்ட்கட்டு மான் வந்து இப்போ குறைந்த அளவில் தான் அந்த அடத்து இருக்குது மான் இப்போ வந்து காணும் வந்து தண்ணி இல்லாமல் நிறையா மான்கள் இறந்து போச்சு அப்படின்னு நான் வச்சலாம் ஃபாரஸ்ட்டில் வந்து மான் வந்து குறைந்த இடத்துல தான் இருக்குது எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு அந்த பேஸில் தான் இருக்குது நாலு இல்லைன்னா ஆறு அப்படி தான் இருக்குது நாலு மான் இருக்குதுன்னா ஆறு மானு இருக்குது அப்படிமாதிரி தான் மானோட அடர்த்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு மானோட அடர்த்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க இந்த டேபிளில் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அதில் வந்துடும் சிலா இதில் பாருங்களா இந்த டேபிள் வந்து இப்போ வந்து மிக குறைந்த குறைந்தா அது மிதமான அதிக அடர்த்தி அப்புறம் மிக அதிக மக்கள் அப்புறம் மிக அதிகம் சொல்கிறாங்க பாருங்களா இது ஷார்ட்கட் என்ன பாருங்கள் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு மிக அதிக மக்கள் அடர்த்தி அதிக மக்கள் அடர்த்தி அதிகம் அப்புறம் மிக அதிகம் அப்படிங்கிறாங்க அதுமாரி வந்து குறைந்த மக்கள் அடர்த்தி அப்புறம் மிக குறைந்த நடுவில் வந்து மிதமான அப்படின்னு ஒன்று வருது சொல்கிறப்பிங்களா ஓகே இது நம்ம இப்போ அதிகம் மிக அதிகம் குறைந்த மிக குறைந்த நடுவில் மிதமானதுன்னு சொல்லிட்டு இருக்குது அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி என்னங்க அருணா மிக அடர்த்தி எதுன்னா அருணாவுக்கு அடர்த்து பிடிக்காது பதினேழு பிடிக்காதுங்க மிக குறைந்த சரி அது மிக குறைந்ததாக அடர்த்தினா அது மிக குறைந்த அடர்த்தி பிடிக்காது வெறும் நார்மலாக குறைந்த அப்படின்னா உத்தர காண்டுகிறாங்க ஏன்னா குறைந்த மக்கள் அடத்து இருந்தால் அது நமக்கு காண்டாவது நம்ம ஓரளவு சமாளிச்சுக்கலாம் அப்படி மாதிரி மக்கள் தொகை குறைந்தா இருந்தால் ஆனால் அதிகமாக மக்கள் தொகை இருந்தால் அது அருணாவுக்கு பிடிக்காது அது மிக அதிகமாக இருந்தால் அருணாவுக்கு பிடிக்காது பதினேழு சொல்லியிருக்கு சரி ஓகேங்க அதுக்கப்புறம் இந்த உத்தரகாண்ட் அப்படின்னா ஒன் எயிட் நைன் இருக்கு சிலா ஒன்று எட்டு ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது நம்ம வாய்ப்பு ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் மிதமான மக்கள் மிதமான ரொம்ப நார்மலாக இருக்கு எனக்கு ஒன்று ஓகே மிதமான மக்கள்னா சென்ட்ரல் மட்டும் தான் இருக்காங்க அப்போ ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை இப்படி இருக்குன்னா சென்ட்ரல் மட்டும் தான் மிதமான மக்கள் நடு மத்திய பகுதியில் தான் இருக்காங்க மத்திய பகுதினா ஓகே மத்திய தான் தானே சென்ட்ரலில் எப்போயுமே மத்தியில் இருந்தால் பிரச்சனை இல்லை எனக்கு இருந்தால் இருக்கக்கூடாது அப்படிமாரி மிதமான மக்கள் வந்து மத்தியில் இருந்தால் எனக்கு ஓகே நான் வந்து நான் வந்து இந்த இந்த பக்கம் ஓரமாக நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் அப்படி மாரி சிலா அதுக்கப்புறம் மிக அதிக மக்கள் தடர்த்தி அதிக மக்கள் நடர்த்தினா பஞ்சாப்பு மிக அதிகம் அப்படின்னா என்னது நம்ம மிக அதிகம் அப்படின்னாவே நம்ம என்ன பார்த்தோம் மிக அதிக மக்கள் அடர்த்தி அப்படின்னு கேட்டாவே நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம் பீகார் பார்த்தோம் சொல்கிறீங்களா ஆனால் இந்த டேபிள் என்ன கொடுத்துருவாங்க மிக மிக அதிக மக்கள் தொடர்த்திக்கு வந்து மேற்கு வங்காளம் கொடுத்துருவாங்க சில அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேற்கு வங்காளம் வந்தாலும் அடிச்சிடலாம் பீகார் வந்தாலும் அடிச்சிருங்க சிலா இந்த மிக அதிக ம நம்ம காரில் இடத்தையே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க அதிகமாக இடத்துல போகக்கூடாதுன்னு சொன்னேன் சரிங்களா அப்படின்னா மிக அதிக மக்கள் இருக்குது நீங்கள் மேற்கு பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம ஊருக்கு போயிடலாம் மாரி சொல்கிறாங்க மேற்கு பக்கம் வாங்க அதான் மேற்கு வங்காளம் மேற்கு பக்கம் வாங்க அடத்தி அங்கே அதிகமாக இருக்குது மேற்கு பக்கம் வாங்க ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அங்கே அது ஆயிரத்தி இருபத்தி எட்டுங்க ஆயிரத்தி இருபத்தி எட்டு இது ஆயிரத்தி நூற்றி ஆறு ஆயிரத்தி நூற்றி ஆறு அப்போ நம்ம பீகார்னு சொல்லிடலாங்க ஏன்னா நம்ம ஆயிரத்தி நூற்றி ஆறு இருக்கு இல்லையா ஆயிரத்தி நூற்றி ஆறு இருக்கேப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதை நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா பீகார் தான் என்னது காரில் அடர்த்தியாக போகக்கூடாது அவ்வளோ ஷார்ட் கட்டு காரில் அடர்த்தியாக போகக்கூடாது எக்னா ஒன்று ஒன்று ஜீரோ ஆறு ஷார்ட் கட் சொல்லிவிட்டு ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் நம்ம மக்கள் தொகை இந்த மக்கள் தொகை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கு எடுத்தாங்க இல்லையா அது கணக்கெடுப்பு படி இதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் எதாவது நம்ம பார்க்கலாம் ஒரு நூற்றாண்டுக்கு இவ்வளோ மில்லியன் வந்து அதிகரிச்சிச்சின்னு சொல்கிறாங்க சில மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது இருக்கட்டும் நம்ம இம்பார்ட்டண்டாக இந்த இதுதாங்க என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம இருபத்தொன்று ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த இருபத்தொன்று ஐம்பத்தொன்று ரெண்டாயிரத்து பதினொன்று இந்த மக்கள் தொகையில் ஒரு முக்கியமான கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இதில் வந்து இந்த இருபத்தொன்று மக்கள் தொகை இதை வந்து கட் சொல்லிட்டோம் இருபத்தொன்று அப்படிங்கிறது பெரும் மக்கள் பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு பேர் தனியாக ஒன்றா பிரிஞ்சுட்டாங்கன்னா பெரும் மக்கள் பிளவு அண்ட்டின்னு சொல்லுவாங்க அதில் வந்து எதிர்மறை விகிதம்லாம் பதிவாகிச்சு அப்படிங்கிறாங்க எதிர்மறை மக்கள் தொகை வளர்ச்சி வந்து பதிவு ஆரம்பிச்சுக்கிறாங்க பாயிண்ட் ம பாயிண்ட் மைனஸ் த்ரீ ஒன்று அதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படிங்கிற அந்த மாரிலாம் வந்து எதிர்மாரி வளர்ச்சி வை எங்கே பண்ணுச்சு இருபத்தொன்று நம்ம ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு ஒன்றா தனியாக பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டாங்க ஒன்று ஒன்றா போயிட்டாங்க அப்படின்னா அது எதிர்மாரி தானே அதான் வந்து அந்த ஒன்று சொல்கிறேன் அந்த எதிர்மாரி சொல்லியிருக்கேன் மக் பெருமக்கள் இதுதான் முக்கியமான கொஷ்னு ஸோங்களா அந்த டைமில் இந்த இந்த இருபத்தொன்று டைமில் அந்த பாஞ்சு மில்லியன் வந்து அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அவங்களும் சுதந்திரமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க போல் அதுக்கப்புறம் இந்த இப்போ ஐம்பத்தி ஒன்று சொல்கிறோம் இல்லையா ஐம்பத்தொன்று அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரி அதில் நூற்றி பத்து மில்லியன் வந்து அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க அதில் இம்பார்ட்டன் வந்து இந்த ஐம்பத்தொன்று அப்படின்னாவே இங்கே சொல்கிற பாருங்க மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தொன்றுனாவே மக்கள் தொகை வெடிப்பு மக்கள் தொகை வெடிப்பு நம்ம எங்கன்னா ஐம்பத்தொன்னு ஐந்தாம் இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அது அஞ்சு ஒன்று இருக்குது ஐந்தாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பேர் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னா மக்கள் தொகை வந்து ஐந்தாம் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுன்னா மக்கள் தொகை வந்து எடிச்சு வெடிச்சு வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் என்ன சொன்னார் ரயிலில் போயிட்டு இந்திய ரயிலில் போயிட்டு சமாதானப்படுத்துங்க அப்படின்னு ஷார்ட்கட் சொன்னேன் இயர் ஷார்ட் கட்டு பார்க்குறவங்களுக்கு இது என் ஷார்ட்கட்டு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகேங்க அப்புறம் ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை தான் இப்போ கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதை நம்ம ஜ நார்மலாகவே பார்த்துடலாம் சார் இதெல்லாம் வந்து கேட்பாங்க சார் அட்ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் டைமில் போகிறப்ப இது ஒரு டைம் ஒன்றால் ரீட் பண்ணாத இதெல்லாம் நமக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை உங்களால் நம்ம இம்பார்டன் மட்டும் உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன் ஓகேங்களா எல்லா சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அது நீங்களே எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அப்படி இம்பார்ட்டன் மட்டும் நல்லா பார்க்கலாம் மக்கள் தொகை மாற்றம் வந்த பெருப்பு பெருப்பு என்னவே கணக்கெடுத்துறது எப்போனா ஆயிரம் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் ஆயிரம் ஆ ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் அப்படிங்கிறது தான் பிறப்பேர் பகுதி பண்ணுவாங்க சிலா இடப்பேர்வு அப்படிங்கிறது ஒரு பேருந்து இன்னொரு பேருக்கு வந்து ஒரு போகிறதுக்கு பிறகு தான் அது இட உள்நாட்டு இடப்பெயர்வு சர்வதேச இடப்பேர்ன்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்கான் உள்நாட்டு இடப்பேர்னா உள்நாட்டுக்குள்ளே சர்வதேச இடப்பேர்னா வெளிநாட்டுக்கு போகிறது இந்தமாதிரி இடப்பேர்வில் இருக்குது அப்படிங்கிறாங்க சிலா இடப்பெயர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நூற்றி இருபத்தொரு கோடி மக்கள் தொகையில் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து இடப்பெயர்வு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க நாற்பத்தி அஞ்சுங்க நாற்பத்தி அஞ்சுலா ஓகே அதில் வந்து முப்பத்தேழு சதவீத இடப்பேர்வில் நாற்பத்தெட்டு சதவீதம் பெண்களும் ஐம்பது சதவீதம் ஆண்களும் அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் நம்ம கூட்டில் கேட்டதா சரிங்களா வந்து முப்பத்தி சதவீதம் இடப்பேரவில் நாற்பத்தெட்டு பேர் பெண்களாக ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆண்களா ஏன்னா ஆண்கள் தான் அதிகமாக விளையாட்டு போகிறாங்க அப்படி மாதிரி ஆண்கள் தான் அதிகம் வரும் பெண்கள் வந்து ஆண்களோட நாலு அதிகமாக தான் இருக்காங்க சரிங்களா சாரி பெண்களோட ஆண்கள் வந்து நாலு அதிகமாக தான் இருப்பாங்க நம்ம ஆண்கள் தான் அதிகமாக விளையாட்டு போவாங்க நாலு அதிகமாக இருக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நாலு அதிகமாக இருக்குங்களா இல்லை மக்கள் தொகை கலவை என்னங்க இது எல்லாத்தையும் எல்லாம் உள்ளடக்கிறது தான் கலவை பாலினம் சாதி மதம் கல்வி தொழில் போன்றவற்றை உள்ளடக்கி இந்த பண்புகளை உள்ளடக்குன்னா அது கலவையுன்னு சொல்கிறாங்க கலந்துருந்தால் கலவை சொல்கிறாங்க சில வயது க வயது கலவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாஞ்சு வயசில் பாஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏன்னா பாஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் லாஸ்ட்டில் அஞ்சு வரணும் இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு அவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் வயசுக்கு பாஞ்சு வயசுக்கு குறைவாக உள்ளவங்க இவங்க பேர் இருக்காங்க அறுவதை குறைவாக உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு எட்டு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க அறுபது வயசு சரிலா இது எப்படி சார்ட் இது ஜஸ்ட்டு நம்ம கூட்டில் கேட்டு குழப்பா தான் உண்டு சிலா அறுபது வயசு குழவாக இல்லைங்க குறைவாக இல்லைங்க எடுத்துட்டு எட்டு பிரச்சனை பேருங்க சில அவங்க வந்து அறுபது வயசுனாவே லைசன்ஸ் வாங்கிட்டு மேலே போயிடுவாங்க அப்படிமாரி எட்டு அப்படிங்குமாரி நான் வச்சுலாம் அவங்க வயசுக்குள்ளதை வித்தியாசம் பண்ணுறாங்க சரி அப்புறம் வந்து மீது உள்ள வந்து இன்னும் அதில் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மக்களில் மொத்த மக்கள் தொகையில் உழைக்கும் மக்கள் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறாங்க அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏன்னா உழைக்கிற மக்கள்னாவே அறுபத்தி ரெண்டு சொல்கிறாங்க சரி உழைக்கும் மக்கள் தொகையாக அவளுங்க அறுபத்திரெண்டு சில எப்படி ஞாபகம்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அறுபத்து அறுபது வயசாக அறுபத்தி ரெண்டு வயசாக அந்த அறுபத்திரெண்டு வயசு ரிட்டர்மெண்ட் அந்த கோர்ட்டுக்கு அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உழைப்பாங்க அது வரையும் ரிட்டர்மெண்ட்டு மாதிரி இருந்துச்சு ஹை கோர்ட்டுக்கு அப்படின்னா நம்ம சூப்பராக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து அது முடிவு போதுங்க அடுத்து நம்ம பார்ட் டூவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம வந்து போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு அது பார்ட் டூவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதையோட இதை முடிச்சுக்கலாம் ஒரு பேஜ் தான் இருக்குது பால் நிகிதம் அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்னோம் சொல்லிட்டோம் சரி ஓகேங்க அதுக்கப்புறம் பொருளாதார செயலில் ஈடுபடுவர் வந்து ஈடுபடுவதற்கு இப்படியே விகிதம் வந்து சார்ந்திருப்பது விகிதம்னு சொல்கிறாங்க சார்ந்திருப்பதுனால் பொருளாதார ஈடுபட்டவங்களுக்கு ஈடுபடாதவங்களுக்கு இடையே தான் சார்ந்திருக்கிறது ஏன்னா சில பேரில் நம்ம சில விஷயத்தை தான் இருக்கிறோம் அது எல்லாத்தையும் தெரியும் தான் சிலா ஓகேங்க பாலின விகிதத்தில் யார் ஃபர்ஸ்ட்டு பால்நிகிதம் நம்ம மக்கள் தொகை கண்ணெடுப்பை பார்த்துருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பால்நவிகிதமோ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம கேரளா பொ கேரளாவில் எப்படி பொண்ணுங்க அதிகமோ அதுமாதிரி பொண்ணுங்க வந்து உண்மையிலேயே கேரளாவில் தான் அதிகம் அதனால பொண்ணுங்க வந்து எவ்வளோ பேர் கணக்கு தான் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ பொண்ணுங்க கணக்கு பண்ணுறது தான் பால் விகிதம் அப்போ கேரளா தான் ஃபர்ஸ்ட்டு சிலா யூனியன் பிரதேசத்தில் வந்து யார் அப்படின்னா புதுச்சேரி சிலா பெண்கள் வந்து அதிகமாக எங்கே இருக்காங்க புதுச்சேரி நம்ம இந்த இடத்துல போ நம்ம வந்து டெல்லியை சொல்கிறக்கூடாது சிலா இது வந்து புதுச்சேரியில் தான் அதிகமாக பெண்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு போங்க பொண்ணு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேராக பாண்டிச்சேரி போங்க பாண்டிச்சேரியிலையும் பொண்ணுங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சிலா புரிஞ்சுங்களா புரிய நினைக்கிறேன் கேரளாவில் இப்போ ஆயிரத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு அதிகமாக இருக்காங்க அந்த இதில் வந்து ஆயிரத்து முப்பத்தி எட்டு இருக்காங்க புதுச்சேரியில் சரி புரியு நினைக்கிறேன் அங்கே நாலு வந்து அங்கே லாஸ்ட்டில் நாலு வந்தால் அது வந்து கேரளா லாஸ்ட்டில் வந்து எட்டு வந்தால் அது என்னது புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இங்கே வந்து புதுச்சேரியில் எத்தனை பெண்கள் இருக்காங்க முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு அங்கே ஆயிரத்தி எண்பத்தி நாலு எப்படின்னா அங்கே எண்பத்தி நாலு வருமா எண்பத்தி நாலு முன்னாடி என்ன இப்படி வரும் இப்படி போட்டால் என்ன வரும் எண்பத்தி மூணு வரும் இப்படி எழுதுகிறப்ப அப்போ எண்பத்தி நாலுன்னு வந்தால் ஸ்டேட்டாக படிக்கிறப்ப எண்பத்தி நாலுன்னு வந்தால் அது வந்து கேரளா இப்படி படிக்கிறப்ப எண்பத்தி மூணு வந்தால் அது புதுச்சேரி இந்த மாதிரி தான் இருக்காங்க யூனியன் பிரதேசத்தில் வந்து பெண்கள் அதிகமாக குறைந்த பெண்கள் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க டையூ டாமன் சில இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வந்து குறை பாலே பெண்கள் தானே பெண்கள்லாம் வந்து கம்மியாக தான் வந்து டை அடிப்பாங்க குறைந்த பெண்கள் தான் டை அடிப்பாங்க ஆனால் ஆனால் எப்படி கிடையாது ஆண்கள் அப்படி கிடையாது வார்த்தை ஓட்டமும் வந்து தலைக்கு டை அடிப்பாங்க அப்படி மாதிரி ஷார்ட் கட் நான் வச்சுலாம் குறைந்த பெண்கள் விகிதம் எங்கே இருக்குன்னா டையூ டாமன் எங்க டாமன் அதுவும் பதினெட்டு வயசு பெண்களாக அங்கே இருக்காங்க பதினெட்டு வயசு பெண்கள்னால் குறைந்த பெண் ஏன்னா பன்னெண்டு வயசு பெண்கள்னால் டையே அடிக்க மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் இல்லை எழுத்தறிவு விகிதம் எழுத்தறிவு விகிதம் பொறுத்தனா கேரளா தான் எழுத்தறிவு விகிதமும் கேரளா தான் அதிக பாலின விகிதமும் கேரளா தான் சரிங்களா பாருங்கள் நம்ம டோட்டலாக பார்க்குறப்ப எழுபத்தி நாலு பிரச்சனை எத்தனை பிரச்சனைங்க இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி நாலுங்க இந்தியாவின் எழுத்தறி விகிதம்ங்க எழுபத்தி நாலு இப்போ எழுபத்தி நாலு இருக்கா அது அப்படியே நம்ம முன்னாடி பின்னாடி எழுதுனா சரியாக வந்து அவ்வளோதான் எழுபத்தி நாலு எழுத்து நாளுக்கு முன்னாடி போட்டால் என்னது அறுபத்தி மூணுனா ஆண்கள் சில அதுக்கப்புறம் எழுபத்தி நாலுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருக்கி போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு கூட்டினா என்னங்க தொண்ணூற்றி ரெண்டு சாரி இது எப்படி நான் வச்சுலாம் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ நான் வச்சுக்கணும்ல அதுதான் எழுபத்தி நாலு அது குறைச்சா அறுபத்தஞ்சு இது கூட்டினா எண்பத்தி ரெண்டு ஏன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் ஆறு ஏழு எட்டு அப்படின்ட்டுருக்குல்லையா அறுபத்தஞ்சுனா பெண்கள் சில எண்பத்தி ரெண்டுனா ஆண்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் எண்பத்தி ரெண்டு பெண்கள் அழுத்தறிவு விகிதம் சாரி ஆமாம் ஆண்கள் எழுத்து விகிதம் எண்பத்தி ரெண்டு பெண்கள் எழுத்து வந்து அறுபத்தஞ்சு டோட்டல் வந்து எழுபத்தி நாலு சொல்கிறீங்களா அது ஆறு ஏழு எட்டு அப்படின்ட்டுருக்கா புரிய நினைக்கிறேன் பாருங்கள் டோட்டலாக எழுபத்தி நாலு அதில் பெண்கள் அறுபத்தஞ்சு இப்போ உதாரணத்துக்கு எழுபத்தஞ்சு இப்போ எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு அப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஆனால் எல்லாத்துலையும் நாலு வரும் கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லஸ்ட்டில் ஓகேங்களா எல்லாத்துலையும் நாலு வரும் ஓகேங்களா அப்போ இது நான் ஈஸியான ஆபத்துக்கலாம் அதுக்கப்புறம் எழுத்தறிவு அப்படின்னாவே எக்னா சொல்லிட்டேன் கேரளா தான் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா முதல் முறையில் ரெண்டாவதாக இது அப்படின்னா நம்ம லட்சத்தறிவுன்னு சொல்கிறாங்க சரிங்களா நம்ம எழுத்து எழுத்து வந்தால் கேரளா பொண்ணுங்க அது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படிமாரி தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ்ங்க எத்தனைங்க கேரளா எத்தனை பர்சன்டேஜ் தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் நைன்டி த்ரீ சில ஏழு தான் கம்மி நூற்றுக்கு ஏழு மார்க் தான் கம்மி அவ்வளோ அந்த அளவுக்கு படிப்பாங்க பல ஓகேங்களா அதுமாதிரி குறைந்த குறைந்த வந்து ஒரு எழுத்தறிவு உள்ள ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டால் பீகார் நம்ம ஷார்ட்கட் எப்படின்னா ஆல்ரெடி நம்ம பீகாருக்கு வந்து அடர்த்தி வந்து பீகார் வந்து அடர்த்தி அதிகம்னு சொல்லியிருக்கேன் அடர்த்தியே காரில் போகணும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஷார்ட்கட் என்னென்னா இது வந்து கார் எழுத்தறிவு இல்லாததான் கார் ஓட்ட போவோம் ஷார்ட்கட் என்னாங்க எழுத்தறிவு இல்லாதான் படிக்காத தான் என்ன பண்ணுவோம் கார் ஓட்ட போவான் இது எல்லாத்தையும் தெரியும் அறுபத்தி மூணுங்க அறுபத்தி மூணுங்க சரிங்களா இப்போது கார் ஓட்டம் போகிறேன் என்ன பண்ணுவோம் நைட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒம்பது மணி தான் வருவோம் அது ஆறு மூணு அப்படின்னு கூட அமைச்சுலாம் எழுத்தறிவு தான் என்ன பண்ணுவோம் ஆறு மணிக்கு வரும்போது ஒம்பது மணி தான் வீட்டுக்கு வருவாங்க ட்ராவல் சவாரி போயிட்டு ஒம்பது மணி தான் வருவாங்க அப்படிமாதிரி அனுப்ச்சலாம் சரிங்களா அதுக்கப்புறம் தொழிற்சாலை கட்டாயம் இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க சில இது என்ன அப்படின்னா எப்படின்னா தொழில்னால் ஆறு மாதம் அல்லது நூற்றி எண்பத்து நாட்கள் வந்து வே ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் வந்து குறைவாக வேலை செய்கிற எல்லாமே பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படிங்க சொல்கிறாங்க ஜஸ்ட் இதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த வேலையில் பங்கேற்பவர் வந்து முப்பத்தொம்பது அதில் ஆண்கள் வந்து ஐம்பத்தி மூணு பெண்கள் வந்து இருபத்தஞ்சு சொல்கிறாங்க வேலைக்கு யாரும் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க வந்து ஆண்கள் வந்து பாதிக்கு பாதி ஐம்பத்தி மூணு இது கட் எப்படின்னு ஆச்சுன்னா ஆண்கள் வந்து ஹவர் டியூட்டி ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா எட்ட ஒரு டியூட்டி அஞ்சு மூணு கூட்டினா எட்டு வரும் அதே பெண்கள் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஏழவர் டூட்டி தான் பெண்கள் வந்து ஏழோவர் டூட்டி தான் அஞ்சு ரெண்டு கூட்டணும் பெண்களுக்கு ஏழோவர் டூட்டி ஆண்களுக்கு எட்டவர் டூட்டி சிலா ஆண்களுக்கு ஐம்பத்தி மூணு இது கூட்டினா எத்தனை வருது இருபத்தஞ்சி ஏழு வருதுங்களா அப்போ எட்டோவர் டூட்டி அடிமையான வச்சலாம் இது ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க தேவை சிலா ஓகேங்க நேர தொழிலர்கள் வந்து எவ்வளோ பேர்னா பகுதி நேரம் அப்படின்னாவே நம்ம பகுதி நேரம்னாவே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டில் பாதி பாதி நேரம் வேலை பார்த்தா பதினேழு அப்படிமாரி பதினேரம் வந்து டுவெண்ட்டி ஃபோருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பாதிநேரம் வேலை பார்த்தா பகுதி நேரம் அப்படிங்கிற ஆச்சுக்கலாம் மக்கள் தொகை இயக்கவியல் இயக்கவியல்னா மக்கள் தொகைக்குள்ளே மக்கள் தொகை அளவு பண்புகள் மாற்றங்கள் காரணங்கள் குறித்து மொத்தமாக படிக்கிறதுக்கு தான் மக்கள் தொகை இயக்கவியல் அப்படிங்கிறாங்க மக்கள் தொகையில் பிரச்சனையை ஜஸ்ட்டு பார்த்தா தெரியும் பிரச்சனை என்னென்னா இவ்வளோ அதிகமாக மக்கள் தொகை வேலை வாய்ப்பு கிடைக்காது இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நகரமய சொல்கிறாங்க நகரமயமாக்கல் நகரமயமாக்கல் போதா சிட்டியை பற்றி பார்க்குறப்ப கோவா தான் ஃபஸ்ட்டு வரும் பாருங்களா சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டி மாநிலம் மிகுந்த நகரம் மிகுந்த நகர்மயமாட்ட சிட்டி மாநிலம் எதுன்னு கேட்டால் கோவா இந்த கோவா சிட்டியில் தான் அது கோவா தான் சிட்டி தான் அதிகமாக நகர்மயமாக்கல் மக்கள் பட்ட பகுதி சொல்றாங்க சில கோவா அப்படின்னு சொல்றாங்க அது எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு புள்ளி பதினேழு சகத்தில் நகர்ப்புற மக்கள் தொகையோட இவ்வளோ மக்கள் தொகையில இவ்வளோ மக்கள் தொகையில் சிட்டியாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் ஒரு கோவான்னு சொல்கிறாங்க சில நம்ம எப்படி சார்க்கெட் நான் அப்படின்னா ஆறு ரெண்டுன்னு இருக்கா ஆறு ரெண்டு சிலா நம்ம எடுத்துன்னு ஆகிச்சோம்னா நம்ம கோவாவுக்கு போனால் யாருமே எனக்கு தெரியாது ஆனால் கோவாவுக்கு போகணுன்னு ஆசை அப்படின்னு ஆகிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெரியுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கோவாவுக்கு போகிறாங்க அறுபத்தி ரெண்டு இங்கே இருக்கு போகிறேங்க அறுபத்தி ரெண்டு சிலா ஷார்ட்கட் புரியுங்களா கோவாவுக்கு கோவாவுக்கு போனால் யாருமே எனக்கு தெரியாது இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் வச்சுலாம் அறுபத்தி ரெண்டுங்க அறுபத்தி ரெண்டுங்க சிலா ஓகே இப்போ கோவானா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கோவாங்கிறது சிட்டிங்க கோவாங்கிறது சிட்டி அந்த சிட்டிக்கு போகணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் யாருமே தெரியாமல் ரெண்டு பேர் கோவாவுக்கு போகிறாங்க அது ஒரு படத்தில் போகிற மாதிரி இருலா அப்புறம் குறைந்த நகரமயமாக்கப்பட்டோம் அப்படின்னா இமாச்சல் இப்போ சல்லுன்னு இருந்தாவே அந்த சிட்டி வந்து சல்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறேன் குறைந்த அப்படி குறைந்த நகர்மயமாக்கப்பட்ட மக்கள் தொகையில் இமாச்சல் சல்லுன்னு இருக்குது சலிப்பாக இருக்குது அந்த சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த மக்கள் தொகை தான் இருக்காங்க சரி இல்லை அப்படிமாரி நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறாங்க ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து சிட்டி மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி எட்டுங்க நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு அதில் அப்படி சொல்கிறாங்க ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிடணும் சரி சட்டப்பூர்வமான நகரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல எவ்வளோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம் சட்டப்பூர்வமாக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சிட்டி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது முப்பத்தேழு இருக்கா அது கூட மூணு கூட்டினா ஆயிரத்தி நாற்பது ஆனால் இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்புறம் க நகரங்கள் சிட்டி வந்து சட்டப்பூர்வ நகரங்கள் இது நகரங்கள் இது பதிமூணு இருந்துச்சா இப்போ எத்தனை இருக்குது பதிமூணு அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு வருது பாருங்க முப்பத்தி எட்டு நகர் குவியிலாம் முப்பத்தெட்டு எட்டு இது நாற்பத்தேழுன்னு சொல்கிறாங்க புற வளர்ச்சின்னா இது தொண்ணூற்றாறு தொண்ணூற்றெட்டுக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் மூணு கூட்டணும் இதில் என்ன கூட்டணும் அந்த புறம்னாவே புறம்னாவே இது ரெண்டாக கூட்டணும் அப்படி மாதிரி தான் இருக்குது சொல்கிறீங்களா மேக்ஸிமம் இது மட்டும் நல்லா நான் வச்சுங்க சட்டம்னாவே மூணு சட்டம்னாவே மூணு கூட்டணும் புறம் என்றாலே புறம்னா என்ன கூட்டணும் அந்தமாரி தொ இப்போ தொண்ணூத்தாறு எட்டு கூட்டுங்க ரெண்டு கூட்டினா எட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு சொல்கிறீங்களா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு முப்பத்தேழு நாற்பது இந்தமாரி பதிமூணு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தேழு அப்படி அப்படிமாரி நாபம் வச்சுக்கணும் இந்த குவி குவித குவியல் அப்படின்னாவே எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஏழு இதில் ஒரு ஒம்பது ஏன்னா எட்டு நான் வச்சுலாம் ரெண்டு ஒம்பது கூட்டணும் குவினா ஒம்பது ப்ளஸ் பண்ணு சட்டம்னாவே மூணு ப்ளஸ் பண்ணு புறம் அப்படின்னாவே ரெண்டை ப்ளஸ் பண்ணு வச்சுலா அப்படிமாரி ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் எக்ஸாம் போகிற டைம் இதை பார்த்துட்டு போகணும் ஓகேங்களா ஓகே அப்படி தான் நல்லா ஞாபகம் இருக்கும் நல்ல ரிஷ் ஞாபகம் இருக்கும் ஓகேவா ஓகேங்களா நம்மளுடைய சிட்டி வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகை எவ்வளோ நகரங்கள் இருந்துச்சுன்னா ஏழு புள்ளி ஒம்பது மூணு அஞ்சுங்க சிட்டினாவே ஏழுறேன் அப்படிங்கிறது சிட்டியில் போய் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ஏழறான விஷயம் இருந்தாலும் அவ்வளோ விஷயம் இருக்குது மாதிரி சொல்கிறாங்க சிலா ஓகேங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பு பரி வந்து எவ்வளோ வந்து சிட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ இருந்து இவ்வளோ வந்து அதிகரிச்சி அப்படின்றாங்க சரி நானூற்றி எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று இதுமாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம அதை பார்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்லாம் கிடையாதுங்க சரி இதில் வந்து உடனே கேட்கலாம் மில்லி நகரங்கள்லாம் என்ன மெகா நகரங்கள்லாம் என்னென்னு சொல்லி கேட்கலாம் மில்லியன் நகரன்னு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மில்லியனுக்கு மேலே இருந்தால் அது மில்லியன் நகரங்கள்னு சொல்லுவாங்க பத்து மில்லியன் மேலே இருந்தால் இப்போ ஒன்று இருந்தால் மில்லியன் நகரங்கள் பத்து மில்லியன் மேலே இருந்தால் மெகா ஆனால் பத்துக்கு மேலே இருந்தால் மெகான்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இது யுஎஸ்ஏ போன்ற முதன்மை நகரங்களில் ஐம்பத்தி மூணு மக்கள் தொகை ஒவ்வொன்றிலும் ஒரு மில்லியனுக்கு மேலே முதல் இருக்காங்கன்னா அந்த தான் இது எடுத்துக்காட்டு மில்லியனாகவே யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க தான் நம்ம மில்லியன் டாலர் அப்படினு சொல்கிற மாதிரி யுஎஸ்சில் தான் இந்தமாரிலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மெகா நகரங்கள்லாம் இருக்கா சார் சார் இந்தியாவில் மெகா நகரங்கள் இருக்கான்னு கேட்டால் மும்பை புதுடெல்லி இதெல்லாம் மெகா நகரங்கள்னு சொல்கிறாங்க மெகானா மெகானா வச்சுக்கலாம் நம்ம மகா என்ன பண்ணுறா அந்த நம்ம மில்லியன் நகரங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா மெகா நகரங்கள்னா பத்து ஆமாம் மெகா நகரம்னாவே பத்து மில்லியன் சொல்கிறாங்க மெகானாவே பத்து மில்லியன் மெகா என்ன பண்ணுறா மில்லியன் கணக்குலாம் என்ன பண்ணுறா அது என்ன பண்ணுறா அந்த பே பையன் கூட நான் வச்சுக்கலாம் பையன் வந்து பையன் வந்து அவர் வந்து பேக் வந்து சேல்ஸ் பண்ணுறாள் அப்படிமாரி பத்து மில்லியன் பத்து மில்லியன் மெகா இல்லை மகாவுக்கு பத்து இருக்குது பத்து ஹேண்ட்பேக் இருக்குன்னு வச்சுலாம் ஓகேலா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மும்பை தான் நமக்கு வந்துடணும் ஓகேலா ஓகேங்க அதுக்கப்புறம் மக்கள் தொகை தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி சுடுத்துருங்க இதில் வந்து பார்க்குறப்ப இதில் இந்த முப்பதில் வந்து இன்னும் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சிட்டியில் ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்து முப்பதெல்லாம் சரிங்களா இப்போதைக்கு இந்தியா நகர்ப்புற மக்கள் தொகையை வந்து எவ்வளோ கடந்து போய்ட்டுருக்கு இவ்வளோ கடந்து போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மூணு ஏழு ஏழுன்னு சரி ஓகேங்க அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹெச்டி கோட்பாடு சொல்லுவாங்க இல்லையா ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மனித மே மனிதவள மேம்பாடு குறியீடு மனிதவள மேம்பாடு குறியீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது யார் அப்படின்னா இந்த மெகபு உள்கக்கு ஷார்ட்கட்டை என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேம்பாடு அடைஞ்சாலும் மனசு உள்ளே வச்சுருப்பாங்க சில பேர் மேம்பாடு அடைஞ்சு பணம் வந்தாலும் மனசு உள்ள வச்சிருப்பாங்க உள் ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டை என்ன சொல்லியிருக்கேன் மே மனிதவள மேம்பாடுனாவே கல்வி உடல்நல வருமானம் அதிகாரம் இதை பற்றி சொல்கிறது மனிதள மேம்பாடுன்னு சொல்லியிருக்கோம் சில மனிதவள குறியீடு பாருங்கள் குறியீடுனாவே யூஎன்டிபி இந்த ஐநா ஐநா அதை வந்து இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணால் தான் அந்த மனிதவள குறியீடு கணக்கு போடுவாங்க சரிங்களா அதில் முக்கியமாக வந்து மனிதவள குறியீட்டில் ஆரோக்கியம் கல்வி வருமானம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆரோக்கியம் கல்வி வருமானம் இந்த மனிதவள குறியீடு வந்து குறியீடு இப்படி தான் பிரிக்கிறாங்க ஒரு நாளாக பிரிக்கிறாங்க ஹியூமன் டெ டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நாளாக பிரிக்கிறாங்க அது என்னென்ன ஃபோர் டைப்ஸு அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு புரியுதுங்களா குறைந்த மிதமான அதிகம் மிக அதிகம் குறைந்த மிதமானது அது நார்மலாக இருக்குது அப்புறம் அப் நார்மலு அப்புறம் நார்மல் அதுக்கு மேலே அப்படிங்குமாரி சொல்லி எக்ஸ்ட்ரா என்ன அப்படிமாரி சிலா குறைந்த சில மிதமான அதிக அப்புறம் மிக அதிகம் சொல்கிறீங்களா அதுமாதிரி நாலு இருக்குது இது சாக்கெட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு அஞ்சு வந்தால் அது குறைந்த ஆறு வந்தால் மிதமான ஏழு வந்தால் மிக அதிகம் மனித விலை எட்டு வந்தால் அதற்கு மேலே அப்படிமாரி நம்ம இதுமாரி நான் வச்சுக்கலாம் சொல்கிறப்பிங்களா இது இங்கே வந்துடும் இது இங்கே வந்துடும் அப்படிமாரி ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆ அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படி வந்து ஷார்ட் ஓகே சார் இந்த ஷார்ட்கட் முடிஞ்சு நம்ம அந்த போக்குவரத்து அப்படிங்கிற இந்த ஏரியாவை நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் சரிடா பார்ட் டூவில் வந்து இந்த ஷார்ட் கட் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து அன் ஹாஃப்னவர் ஆயிடுச்சு நம்ம ஆஃப்னவர் மேலே ஒரு வீடியோ நம்ம கொடுக்க தேவையில்ல நம்ம கண்டினியூ விட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்காது சரிங்களா பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஓகே நம்ம அடுத்த ஒரு கட்டை இதே ஷார்ட்கட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் போக்குவரத்து வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டாயிரம் டைம் பார்க்கலாம் ஓகே இந்த ஷார்க்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி நான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுமாதிரி நம்ம ஒரு ரெண்டு கொஸ்டின் வேணால் நான் கேட்டுறேன் கரெக்டாக ஒரு அஞ்சு கொஸ்டின் நான் எப்பவுமே சரிங்களா அதுமாரி மக்கள் தொகை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எதுங்க மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஏன்னா அழைக்கப்படும் ஆண்டு எதுன்னு சொல்லுங்கள் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு இதுன்னு சொல்லுங்கள் சிலா அதுக்கப்புறம் நம்மளுடைய மக்கள் தொகை சில அடர்த்தி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி அவ்வளோன்னு சொல்லுங்கள் இந்தியாவின் இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி அவ்வளோ சிலா பாலின விகிதத்தில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு பாலின விகிதத்தில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு பாலின விகிதத்தில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு சிலா பாலின விதத்தில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் சிலா எழுத்தறிவில் எழுத்தறிவில் முதல் மாநிலம் எழுத்தறிவில் உள்ள முதல் மாநிலம் சொல்லி நீங்கள் சொல்லலாம் எழுத்தறிவில் முதல் மாநிலம் சிலா சரிங்க அதாவது இது மட்டும் நீங்கள் ஷார்ட்கட் சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட்கட்டில் சூப்பராக சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்